வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ₹1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் பெங்களூரில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார். அதன்படி ₹1,60,00,000 ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அந்த தொகையை திரும்ப பெற முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்தது ஏமாந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தமிழகம் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு April 19 முதல்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று அதன் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று 8 துவங்கியது. இந்நிலையில் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி 40-40 என அனைத்து தொகுதிகளையும் வென்று சரித்திர சாதனை படைத்தது. தமிழகம் புதுச்சேரி இந்திய கூட்டணி தமிழகம் முதலமைச்சருமான திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார். அவரது தலைமையில் 40 பாராளுமன்ற தொகுதியையும் வென்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, வழக்கறிஞர் சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பிரபாகரன் தலைமையில் திமுக ஆதரவு பெற்ற வைத்திலிங்கத்தின் வெற்றிக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வெற்றிக்கு காரணமான பிரபாகரனுக்கு இனிப்பு வழங்கி பாராட்டு. புதுச்சேரி திமுக ஆதரவு பெற்ற பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை வெற்றி காண செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் இந்திய கூட்டணி கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்தை வெற்றி காண செய்ய வேண்டும் என்று கூறினார். அதனை தலையான கடமையாக ஏற்றுக்கொண்ட புதுவை மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் வருங்கால முத்தியால் சட்டமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக கட்சி தொண்டர்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். மற்றும் ஒவ்வொரு வீடாக தமிழகத்தில் தளபதியால் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி விரைவில் வரும். நீங்கள் அனைவரும் திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார். எங்களுக்காக வாக்களிக்க வேண்டும், நாங்கள் என்றும் உங்களுடன் இருப்போம், எங்கள் சேவை தொடர எங்களுக்கு வெற்றியை தாருங்கள் என்று நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இது நல்ல பலனை தந்தது. அதன் பயனாக நடந்து முடிந்த தேர்தலில் முத்தியால்பட்டி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு 12,098 வாக்குகளும் நமச்சிவாயத்திற்கு 5,545 வாக்கு செலுத்தி 6,553 வாக்கு வித்தியாசத்தில் அதிகமான வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள். அதனையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மணிகுண்டு அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதனை அறிந்த திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வைத்திலிங்கத்திற்கு அதிகமாக வாக்கு பெற செய்த காரணமாக இருந்த பிரபாகரனுக்கு இனிப்பு வழங்கி பாராட்டினார். நமது நிருபர் அங்கிருந்த பொதுமக்களிடம் இது குறித்து கேட்டபொழுது பிரபாகரன் அவர்கள் மழை வெள்ளம் புயல் காலங்களில் மக்களுக்காக உணவு உடை மருந்து உபகரணங்கள் வழங்கினார். கொரோனா காலங்களில் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனா பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று காய்கறி மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். தொகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சாலையில் இறங்கி போராட்டம் செய்து புதிய டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டுவர செய்தார். பொதுமக்கள் பிரச்சனைகளை இரவு பகல் பாராமல் முன்னின்று செய்து வருவதால் முத்தியால்பேட்டை பொதுமக்கள் மத்தியில் செல்லப்பிள்ளையாக வலம் வருகிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி கட்சிக்கு வழங்கி வருவதால் திமுகவின் வெற்றி தடைபடுகிறது. எனவே இந்த முறை திமுகவின் முத்தியால்பேட்டை தொகுதி வேட்பாளராக பிரபாகரன் அவர்களை களம் இறக்கினால் வெற்றிக்கனியை தமிழக முதல்வர் தளபதி கரங்களில் அமைப்பாளர் சிவா முன்னிலையில் வழங்குவார் என்று கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், நெசவாளரணி துணை அமைப்பாளர் லோகு, சேகர், கலியபெருமாள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி தமிழகம் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஏப்ரல் 19 தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் தொடர்ந்து தமிழகம் புதுச்சேரி ஆகிய 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்ததோடு 40-40 என முழுவதுமாக வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். இதனை மாநிலம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே திமுக நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதில் மாநிலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 8 தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம், மாகே மற்றும் ஏனம் நீதிமன்ற வளாகங்களில் வரும் 8 தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமான கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. தங்கள் வழக்குகளை சமாதானமான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நுண்கலை நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 10 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவின்படி திறமையான விளையாட்டு வீரர்கள் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல்களுக்கான அரசாணையை தலைமைச் செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையைச் சார்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும், வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாகவும், இளநிலை நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 10 தேதி வரை நீடிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி காரைக்கால் யானம் மாகே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிம்ஸ் மருத்துவமனையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவமனை, அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் செவிலியர் கல்லூரி சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு, நமது நிலம் நமது எதிர்காலம் என்பதை மையமாக கொண்டு, இயற்கை வளங்களை பாதுகாக்க நமக்கு சுவாசம் அளிக்கும் மரங்களை வெட்டாமல் சுற்றுச்சூழலை மாசு இல்லாமல் பாதுகாத்திட வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. அலைடு ஹெல்த் சயின்ஸ் முதல்வர் ஸ்வேதா வரவேற்க மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அனில் பூர்த்தி தலைமை தாங்கிட மருத்துவ கண்காணிப்பாளர் பீட்டர் மனோகரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பிம்ஸ் பொது மேலாளர் ஜார்ஜ் தாமஸ் கலந்து கொண்டு விழாவில் பழச்செடிகள் நட்டார். செவிலியர் கல்லூரி சார்பாக மூலிகை செடிகள் வளாகத்தில் நடப்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி கனகசெட்டிக்குளம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நுழைவு வாயில் வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் அண்ணால் ஏஞ்சலின், காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரிகள் கிருபாகரன், நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனூர் SMEபுரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் SMEபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும்
மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு மற்றும் கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, மங்கலம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ், மேல் சாத்தமங்கலம் சிவா ஆகியோர் முன்னிலையில் உருவியாறு நான்கு முனை சந்திப்பு மற்றும் கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இதில் பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி, ராஜசேகர், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த், பிரதீப், மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மங்கலம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார், துணைத் தலைவர் கிருபா, ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் இளைய பெருமாள், ராமராஜ், சபரி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சிவா எம்எல்ஏ தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் INUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் அர்ஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதன் வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை 8 மணி அளவில் துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கிய நிமிடம் முதல் தொடர்ந்து இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தொடர்ந்து பின்தங்கிய நிலையில் தற்போது புதிய கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன்படி INUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் அர்ஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பம் அடைந்து பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளது. அதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளது. இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம்தான், அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். எனவே இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டும் ஒட்டாமல் அதனை கடைபிடித்து வாழ வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் மரம் வளர்ப்பு அவசியத்தை விளக்கும் வகையில் நீதிமன்ற வளாகம் அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ், கரிகால சிலம்பம் குழு, மனிதனை மனிதனாக நேசிப்போம், சமூக மரக்கட்டளை, சகோதரன் அமைப்பு, பூக்கள் திருநங்கைகள் அமைப்பு, ஸ்கேட்டிங் பள்ளி, அண்ணா பிரதேசங்கள் அறக்கட்டளை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், தனசுந்தரம்பால் அறக்கட்டளை, அலைகள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், பிரெஞ்ச் இந்திய மக்கள் முன்னணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, பீட்ஸ் அண்ட் பைட்ஸ் குழு, அரசு ஒலி அறக்கட்டளை உட்பட ஏராளமான சமூக அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக்ராஜ் செய்திருந்தார். சர்வதேச பழங்குடியின இளைஞர்கள் கலை விழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் பயணம். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். ஒடிசா மாநிலம் பான்பூரில் உள்ள கிருத்தி பாஷா பவனில் சர்வதேச பழங்குடியினர் இளைஞர்கள் கலை விழா வரும் June 8 துவங்கி 10 வரை 3 நடைபெறுகிறது. இந்த விழாவில் 41 நாடுகளைச் சார்ந்த இளைஞர்கள், இந்தியாவின் 25 மாநிலங்களைச் சார்ந்த இளைஞர்கள்,
அவரவர் நாட்டின் மாநில கலாச்சார நடன இசை பெருமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமினை சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் பிஸ்வாபூஷன் ஹரிச்சந்திரன் துவக்கி வைக்கிறார். பான்பூர் நகர சபை தலைவர் மிதுன் நாயக், ஏக்தா ஒருங்கிணைப்பாளர் சந்தியா தேவி, ப்ரொஜெக்ட் பாயிண்ட் தலைவர் சங்காரம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமில் பங்கேற்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகரும் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில செயலாளருமான ஆதவன் தலைமையில் மனு, ஜெயராஜ், தரணிதரன், குருபிரசாந்த், இளைஞர் திட்ட மகளிரணி மாநில தலைவி ஜெயபிரதா, யோகலட்சுமி, சந்திரிகா, லத்திகா உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்க புறப்படுகின்றனர். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 100,000+ மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிரணி தலைவி சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் வெற்றி பெற்றதை புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கபிரேயல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ வெற்றி பெற்றதையும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கபிரேயல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். உடன் நிர்வாகிகள் செல்வராசு, இளங்கோ, விஜய், செந்தில்குமார், செல்லத்துறை, ராமசேகர், பிரபாகரன், கௌரி கருணாகரன், சாந்தி, பிரவீன், கிறிஸ்டியான் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கபிரேயல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதில் புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி பிரியா, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன், சமூக சேவகர் கண்ணதாசன், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பூங்கொத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் வேதஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது. பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய்க்கடித்து அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது. பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் கோழி, ஆடு, மாடு என சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்கள் வெறிகொண்டு துரத்துகிறது என பொதுமக்களிடையே பெரும் புகாராக உள்ளது. இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெறும் 2 செவிலியர்கள் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் வெறி நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.